அவதாரத்தை சொல்லும்பொழுது அதற்கு எல்லோருக்கும் அறிந்த ஒரு புராணம் மும்மூர்த்திகளும் அதிரி அனுசூயை அந்த ரிஷி தம்பதிகளிடம் ரிஷி இல்லாத பொழுது ரிஷி பத்னியிடம் பிட்சை கேட்டதாகவும் அதுவும் பிட்சையிட போகும் சமயம் அனுசூயை ஒரு பிறந்த மேனியில் பிட்சையிட வேண்டும் என்று கேட்டு அவள் தன்னுடைய தபோசக்தியால் குழந்தைகளாக மாற்றி அவர்களுக்கு பின்பு என்ன வர வேண்டும் என்று கேட்டவுடன் நீயே எனக்கு குழந்தையாக வேண்டும் என்று சொன்னதாக புராண கதைகள். அத்ரி என்ற சொல்லுக்கு மூன்று தவங்களையும் விட்டவர் அத்ரி என்ற வார்த்தைக்கு ஆத்யாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் என்கிற மூன்று தாபத்ரயங்களை விட்டவர் என்று பொருள். அதனுடன் அசூயை இல்லாதவள் அனுசூயை அனுசூயை. அசூயை என்பது காமக்ரோத மதமாச்சரியங்களினால் ஆசையினால் பற்றினால் நமக்கு உயிர்களிடத்தில் கருணை இல்லாமையினால் வரக்கூடிய ஒரு குணம். அந்த குணத்தை விட்டால் நமக்கு தமோ ரஜஸ் தாமச மூன்று குணங்களையும் விட்டோம் என்ற ஒரு அர்த்தம். திரும்பவும் ஒரு அதிரி ஆகிறது. ஆகவே இந்த இரண்டு நல்ல குணங்களும் நல்ல ஒரு துறவர நிலைகளையும் சேர்ந்து இவைகள் சங்கமமானால் கிடைப்பது. மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு அவதாரம் செய்தால் என்ன பலன் உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு அவதாரம், அப்படிப்பட்ட ஒரு குருமூர்த்தி உலகத்தில் அவதாரம் செய்தார். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாச கிரமம், இந்த நான்கு நிலைகளுக்கு அப்புறம் இருப்பது ஐந்தாவது ஆசிரமம், அவதூத ஆசிரமம். அந்த அவதூத ஆசிரமம் என்பது வந்துவிட வேண்டும் என்றால் நமக்கு ஈஸ்வரன் என்ன என்பது தெரிய வேண்டும். நடந்த காலமும் இனிமே நடக்க போகும் காலத்தை பற்றி சிந்தனை கூடாது. அசூயை ஆகிய அந்த குணங்கள் இருக்கக்கூடாது, தாபத்ரயங்கள் இருக்கக்கூடாது. தன்னை அறிந்த நிலை, சிவனே சிவமாகிய அந்த ஒரு நிலையை ஒருவன் உணர்ந்தால், அந்த அத்வைதத்தை தனக்குள் உணர்த்தி கொண்டால், அந்த ஜீவாத்மனும் பரமாத்மனும் ஒன்று என்ற நிலையை தன் மனதில் தோற்றுவித்து கொண்டால் அதுதான் அந்த நிர்வாண நிலை அல்லது அவதூத நிலை. சுவாமிகள் வந்து தத்தாத்திரேய படத்தை பார்க்கறச்ச அதில் வந்து எல்லா அடையாளங்களும் இருக்கும். மும்மூர்த்திகள் சங்கமம் என்பதை மூன்று முகங்கள் பிரம்மாவாகவும், சூலம் தரித்திருப்பதை டமர்கம் தரித்திருப்பதை பரமேஸ்வரனாகவும், அதை நான்கு நாய்கள் அவரை சுற்றி இருக்கும், அது நான்கு வேதங்கள் அவரை சுற்றி இருக்கின்றதாகவும் என்று ஐதீகப்படுத்தி கொண்டு அவர் உலகத்திற்கு கிருபா கடாட்சம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன விசேஷம் என்றால் பதினான்கு இடங்களில் பதினான்கு காரியங்களாக அவர் அவதாரம் செய்து கொண்டு உலகத்திற்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஒரு ஜெயந்தி தத்தாத்ரேய ஜெயந்தி என்று நாம் வழிபடுவதில்லை. தத்தாத்ரேய ஜெயந்தி தத்தாத்ரேயருக்குன்னு கொண்டாடப்படுவது பதினாறு சுதினங்கள். இந்த பதினாறு சுதினங்களை கொண்டாடினால் அவர் பதினாறாயிரம் தரம் எல்லாருக்கும் அவர் கிருபை சாதிக்கிறார், சேவை சாதிக்கிறார் என்பது அந்த பக்தர்களின் நம்பிக்கை. உலகத்தில் இன்று தத்தாத்ரேய மதம் செழித்தோங்கி வளரி அவர் ஒரு சிறந்த குருவாக, விஸ்வ குருவாக இருப்பதால் தான் நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தை அவரையும் சேர்த்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். தத்தம் வந்தே திகம்பரம். ஆதௌ பிரம்மா மத்யே விஷ்ணு அந்தே தேவ சதா சிவ மூர்த்தி த்ரய ஸ்வரூபாய தத்தாத்ரேய நமோஸ்துதே.
ಗೌರಯ ದಿವ್ಯಾಯ ದಿವ್ಯ ರೂಪದರಾಯ ಚ ನಿಗೋಬರಾಯ ದಿವ್ಯಾಯ ದಿವ್ಯ ರೂಪದರಾಯ ಚ ಸತೋತಿತ ಪರಬ್ರಹ್ಮ ದತ್ತಾತ್ರೇಯ ನಮೋಸ್ತುತೆ ಪರಬ್ರಹ್ಮ ದತ್ತಾತ್ರೇಯ ನಮೋಸ್ತುತೆ ಶೂಲಹಸ್ತಗತಾಪಾಣೆ ಹಸ್ತಗತಾಪಾಣೆ ಸುಗಂಧೈರ ಯಜ್ಞಸೂತ್ರಧರ ಬ್ರಹ್ಮನ್ ಯಜ್ಞಸೂತ್ರಧರ ಬ್ರಹ್ಮ ದತ್ತಾತ್ರೇಯ 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 ನಮೋಸ್ತುತೆ ದತ್ತಾತ್ರೇಯ ಅದು ಜಯ ಆನಸು ಓ
செய்த ஆச்சாரியால லேட்டர் பார்ட் ஆஃப் 14th செஞ்சுரியில கிருஷ்ண சைதன்யர் என்னும் மகான் கிருஷ்ண பக்தி ஒன்றையே பிரதானமாக கொண்டு எல்லோரையும் வைகுண்டத்திற்கு தினமும் அழைத்து சென்று கொண்டிருந்தார். இங்கே இன்னைக்கு அஷ்டபதியோட மகாத்மியத்தை பத்தி சொல்றச்ச அவர் தட்சிணத்துக்கு அவர் யாத்திரை பண்ணியிருக்கிற போது பாடினது அஷ்டபதி. சைதன்யர் வங்காளத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். ஜெகநாத மிஸ்ராவிற்கும் சசிதேவி என்கிற தம்பதிகளுக்கு பிறந்தார். குழந்தை பிறந்த உடனே அது ஏற்கனவே ஆற்றுல 8 குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு இல்லாமல் போயிடுத்து, பறந்து போயிடுத்து. அதனால் இந்த குழந்தை தங்கட்டமேங்கிறதுக்காக வேம்பூன்னு நம்ம ஊரில் பேர் வைக்கிற மாதிரி அதுக்கு நிமாயின்னு பேர் வச்சாலாம். வேப்ப மரத்தடியில் பிறந்தாராம். ஸோ அவருக்கு இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கோ, அவர் வச்ச பேரு அவருக்கு வேம்பு, ஆனா அவர் சொன்ன நாமம் கரும்பு, கிருஷ்ணநாமம். அப்படி தித்திக்க தித்திக்க கிருஷ்ணநாம சக்கரே என்று சொன்ன புரந்தரதாசனையும் பாக்கி கேட்ப எல்லாருக்கும் அவர் வந்து திதிப்பையும் களிமண்ணையும் ஒன்றாக பாவித்த ஒரு மகான். சின்ன குழந்தையிலேயே அவருக்கு அப்படி ஒரு வேதாந்தி, களிமண்ணை தின்னு காமிச்சாராம். பகவானுடைய அவதாரம் மாதிரி மண்ணை தின்னது மாதிரி இவரும் மண்ணை தின்னு காமிச்சிருக்கார். சின்ன குழந்தையா இருக்கிறச்ச இவரை வந்து அப்படி ஒரு சர்ப்பம், நல்ல தலை இருக்கிற சர்ப்பம் நாகப்பாம்பு இவரை சுத்திண்டு எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் சத்தம் போட்ட உடனே அது ஒன்றும் பண்ணாமல் போயிருக்கான். அவ வந்தவா வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் என்று எல்லோருக்கும் தெரிவிக்கும் பொழுது ஆதிசேஷன் வந்து அவரோட கொஞ்சம் சல்லாபம் பண்ணிட்டு போறதுல தான் இந்த ஜென்மாவில் வந்து குழந்தையா பிறந்திருக்கிறச்ச அவருக்கு வந்து படுக்கையாக இருக்க வேண்டாமா என்று நினைத்தான் போலும். அப்படி ஒரு அவதார புருஷர் கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண பக்தி ஒன்றினால்தான் மோட்சமடைய முடியும் என்று சொன்னவர்.
கிருஷ்ண பக்தி இல்லாதவன் மோட்சமடைய முடியுமா என்று கேட்ட ஒரு மகா பெருந்தகை நாம சங்கீர்த்தனம், எல்லோரையும் நாம சங்கீர்த்தனம் செய்து வைத்து, நாம பிரச்சாரம் செய்து வைத்து, கிருஷ்ண சைத்தன்ய பக்தியை உலகத்திற்கு சைத்தன்ய மதமாக பரப்பி உலகத்தில் இன்று நாகம்பசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயோரவும் மத் பக்தா எத்திர காயந்தி தத்த திருஷ்டாமி நாரதா என்று பகவான் சொன்னால், அந்த வாக்கிற்கேற்ப அந்த பகவானை ஒரு இடத்தில் அடிக்கடி வரவழைத்து நாம் அந்த பகவானை பார்க்கலாம், அந்த இறைநிலையை நாம் உணரலாம், அங்கே பகவான் இருக்காங்கிறத நம்ம உணர முடியுங்கிறதுக்கு ஒரு சாதனம் பண்ணி காமிச்சவர், வித்திட்டவர் இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகா பிரபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த, சைத்தன்ய மகாராஜிக்கு நமச்சைதன்ய சந்திராய கோடி சந்திரனதிஷே கோடி சந்திரனதிஷே பிரேமானந்த தி சந்திராய சாரு சந்திராம் சுகாசிதே, சாரு சந்திர சுகாசிதே, வைராக்ய வித்யா நிஜ பக்தி யோக சிக்ஷார்த்த மேக புருஷ புராணே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய சரீரத சரீரதாரி சைதன்ய சரீரதாரி கிருஷ்ண சைதன்ய சரீரதாரி கிருபா புதிர்யஸ்தமகம் பிரபத் கிருபாம்புதிர் கிருபாம்புதிர் யஸ்தமகம் பிரபத்யே தேவா.
ಜಯರಾಧಾ ಕೃಷ್ಣ ರೂಪ ದೈತ ಜಯ ರಾಧಾ 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 ಕೃಷ್ಣ ರೂಪ ಚೈತನ್ಯ ದೇವ ಜಯ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ರೂಪ ಚೈತನ್ಯ ದೇವ Yeah.
ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ನಿತ್ಯಾನಂದ ಬಾಲ ಪ್ರಣ ಗೌರಚಂದ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಬಾಲ ಪ್ರಣ ಗೌರಚಂದ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಬಾಲ ಪ್ರಣ ಗೌರಚಂದ ಹರಿ ಬೋಲ ಹರಿ ಬೋಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹರಿ ಬೋಲ ಹರಿ ಬೋಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹರಿ ಬೋಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹರಿ ಬೋಲ ಹರಿ ಬೋಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಹರಿ ಬೋಲ ಹರಿ ಬೋಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಚೈ
ಹರೇ ರಾಮ ಗೋಪಾಲಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಮಮ ಜೀವನಂ.